வணக்கம், பத்தாசம் மேலேருந்து பேசுகிறேன். இது வரைக்கும் 5 மாதம் குறிப்புகள் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 6வது மாதத்துக்கான குறிப்புகள் கொடுக்க போகிறேன். இதில் ஒன்றும் பெரிய ஒன்றும் நம்ம குறிப்புகளாக ஒன்றும் சொல்லப்போகிறது கிடையாது. சில பெண்களுக்கு என்ன செய்யணும், 5 மாதத்துக்கு பிறகு கால் வீக்கம் வந்து வரும். சில பெண்களுக்கு தான் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த காலில் போட்டிருக்க மிஞ்சியே நம்ம கலட்டிடணும், ஏன்னா டைட் ஆகிரும், அப்புறம் கலட்ட முடியாது. அப்படி வந்த பெண்களுக்கு என்ன செய்யணும், நீர்ச்சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கர்ப்பத்தில் வந்து அந்த குழந்தை இருக்க இடத்துல வந்து கர்ப்பப்பையில் நீர்ச்சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும், நம்ம நீர் நிறைந்த காய்கறிகள், பூசணி, வெள்ளைப்பூசணி, இது பீர்க்கங்காய், புடலங்காய், சவுச்சவுக்காய், இந்த மாதிரி காய்கறிகளை, நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை ஒரு நாளைக்கு 200 கிராம் அளவு, பருப்பு வைத்தோ, பருப்பு கூட்டு வைத்தோ, சாம்பார் வைத்தோ 200 கிராம் அளவு நம்ம சாப்பிட்றணும். அதுக்கு பிறகு தான் நம்ம சாதமே சாப்பிடணும். ஏன்னா அந்த 200 கிராம் நம்மளை நிறைய முக்கியமான ஒரு பங்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்படி சாப்பிட்டோம்னா நீர்ச்சத்து நிறைய குழந்தைக்கும் கிடைக்கும், உங்களுக்கு நீரும் நல்லா போகும், தேவையான அளவு நீர் கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரி இவங்க வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க என்கிட்ட, இந்த மாதிரி நீர்ச்சத்து கம்மியாக இருக்குது என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி இந்த முக்கியமான குறிப்புகளையும் சேர்த்துக்கதே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும்.